எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, தேவாதி தேவர்கள், நாயன்மார்கள், முனிவர்கள், ரிஷிகர் அனைவரையும் நாம் ஒரு சேர பார்க்க வேண்டும் என்றால் கைலாய தரிசனம் செய்தால்தான் அது முடியும். அதற்கு எல்லாராலும் இயலாத காரியமான ஒன்று. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில், அதுவும் மதுரையம்பதியில் திருப்பரங்குன்றம் சென்று வந்தால் நீங்கள் கைலாய தரிசனம் செய்த நிகராகும். அதுபோக இந்த தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் மகான்கள், சித்தர்கள், மும்மூர்த்திகளாகிய சிவன், பிரம்மா, விஷ்ணு அனைவரையும் வழிபட்ட புண்ணிய பாக்கியம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று வந்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு ஈடான பலன்கள் உண்டு என்று சித்தர்கள் பரிபாடலில் கூறியிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் ஒன்று. தெய்வானையை மணந்த ஸ்தலம். ஆகையால் திருமண பாக்கியம் தடை உள்ளவர்கள், திருமணமே நடைபெறுவது சாத்தியமா என்று கேள்விக்குறியுடன் இருக்கக்கூடியவர்கள், முதல் திருமண முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றம் சென்று நீங்கள் தரிசனம் செய்து ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து தரிசனம் செய்கின்றோம், மணமக்கள் தம்பதிகளாக, தம்பதி சமேதராக வந்து நாங்கள் தரிசனம் செய்கின்றோம், முருகப்பெருமானையும் தெய்வானையும் தரிசனம் செய்கின்றோம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமண முறிவு ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் விரைவில் திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறு அந்த முருகனும் தெய்வானையனையும் வள்ளியம்மையும் நடத்தி காட்டுவார்கள். ஏனெனில் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்று மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும். அங்கே குடவரை கோயில், துர்க்கையம்மன் இருக்கின்றார், விநாயகப் பெருமான் இருக்கின்றார், முருகப்பெருமான் மணக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். ஆகையால் கல்யாண ஸ்தலம், பொதுவாகவே கடவுள்களின் கல்யாணத்தை, திருமண கோலத்தை நாம் தரிசித்தோமானால் எண்ணற்ற பாவங்கள் நீங்கும். அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு வேண்டுதல் சங்கல்பம், தெய்வ சங்கல்பம் வைத்துவிட்டால் அது கண்டிப்பாக நமக்கு நல்ல விதமாக அமையக்கூடியதுதான் அந்த தெய்வங்களின் திருமணத்தை நாம் தரிசனம் செய்வது. அதனால தான் இன்றைக்கும் வந்து நந்தி கல்யாணம் பார்க்கறதுக்கு கூட்டம் போகுது, மதுரையில் மீனாட்சி கல்யாணம் பார்க்கறதுக்கு கூட்டம் இருக்குது, முருகப்பெருமானின் கல்யாணம் பார்க்கறதுக்கு கூட்டம் இருக்குது, சிவபெருமானின் கல்யாண உற்சவம் பார்க்கறதுக்கு கூட்டம் இருக்குது, பெருமாளின் கல்யாண உற்சவத்தை பார்க்கறதுக்கு கூட்டம் இருக்கும், விநாயகப் பெருமானின் கல்யாணத்தை பார்ப்பதற்கு கூட்டம் இருக்கும், பூர்ண புஷ்கலை சமேத ஐயப்பன் தர்மசாஸ்தா அவரின் திருமணத்தை பார்ப்பதற்கும் கூட்டம் உண்டு. எனவே திருமண பாக்கியத்திற்கு தவித்து கொண்டிருக்கும், அல்லாடி கொண்டிருக்கும் மெய்யன்பர்கள், சகோதர சகோதரிகள், கண்டிப்பாக ஒரு முறை திருப்பரங்குன்றம் சென்று வந்தீர்களானால் உங்களுக்கு இனிப்பான செய்திகள், இனிப்பான சம்பவங்கள், திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு விரைவில் கூடிவரும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன். என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை அணுகுங்கள். அது மட்டுமல்லாமல் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம் மற்றும் வழிகாட்டியாக வருவதுண்டு. பணவளக்கொலை என்ற வகுப்பு வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பணவளக்கொலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாகவும் அல்லது தொலைபேசி வாயிலாகவும் கற்றுக்கொள்ளலாம். கட்டணம் உண்டு, இலவசம் அல்ல. இலவச பலன்கள் கேட்டு எம்மை தொந்தரவு செய்ய வேண்டாம். நன்றி.